நீ என்ன பெரிய பிஸ்தாவா அப்படின்னு நான் கேட்கலாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறத நம்ம கேட்டிருப்போம். இது ஏன் இப்படி கேட்குறாங்க, ஏன் வேற ஏதாவது சொல்லி கேட்க வேண்டியதுன்னு, அது என்ன குறிப்பாக பிஸ்தா பருப்பை சொல்லி கேட்குறாங்க, தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த நட்ஸ் வகைகளில் அதிகப்படியான போஷாக்கை உள்ளடக்கி இருக்கு பிஸ்தா. இந்த ஓடோட இருக்கக்கூடிய பிஸ்தாவில் என்னென்ன போஷாக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கையளவு சுமார் ஒரு 28 கிராம் பிஸ்தான்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஃபைபர் அடங்கியிருக்கு, உடலுக்கு தேவையான பொட்டாசியம் அடங்கியிருக்கு, 6 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் அடங்கியிருக்கு, தேவையான அளவு கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. இதெல்லாம் விட முக்கியமாக விட்டமின் B6, காப்பர், மேக்னீஷியம், இது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு இந்த பிஸ்தாவில். நட்ஸ் வகைகள்லேயே இந்த விட்டமின் B6 அதிகமாக அடங்கியிருக்கிறது இந்த பிஸ்தாவில் தான். இந்த விட்டமின் B6 ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வைக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ முக்கியமாக பண்டிகை காலம் அதிகமாக வந்துட்டுருக்கு, நிறைய பேர் வெயிட் லாஸு டயட்டுன்னு அதிகமாக ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பிஸ்தா ஒரு நல்ல காலை உணவாக இருக்கும். பிஸ்தா ரொம்ப கேலரி கம்மி, ஆனால் புரத சத்து அதிகம்ன்றதுனால உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக். இதோட சேர்த்து பிஸ்தாவில் ஃபைபர் அதாவது நார்ச்சத்தும் நிறைஞ்சிருக்கிறதுனால இது நம்மளோட ஜீரணத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, நிறைய போஷாக்கு நிறைஞ்சதாக இருக்குது இந்த பிஸ்தா. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த பிஸ்தாவில் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதாவது GI சொல்லுவாங்க, இதோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிஸ்தாவை இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அதாவது டைப் 2 நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். இது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இவ்வளோ நன்மைகள் நிறைஞ்ச பிஸ்தாவை நம்ம காலையில் ஒரு கையளவு தினமும் 4 வாரத்துக்கு சாப்பிட்டு வந்தோம்னா இதோட நன்மைகள் நம்ம உடம்புக்கு முழுசாக கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. உங்கள் நலனை தேடி நான் இன்பசேகரன்.